نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد ونعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى يا ابن ادم لو بلغت ذنوبك عنان السماء ثم استغفرتني غفرت لك ولا ابالي صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட இறை வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு மூமின்களுக்கும் ஒரு ஆறுதலான செய்தியை குறிப்பிடுகிறார். உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மூமினாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய நபராகத்தான் இருப்பார். ஏதாச்சும் ஒரு வகையில் அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாவம் செய்யக்கூடிய அடியார்களை பார்த்து குர்ஆனிலே ஒரு செய்தி குறிப்பிடுகிறார். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்குத்தானே அநீதம் செய்து கொண்ட அநீதி இழைத்து கொண்ட அடியார்களே, எனது அடியார்களே, லா தக்கனத்தும் ரஹ்மத்தில்லா, அல்லாஹினுடைய ரஹ்மத்தை கண்டு நிராசை அடையாதீர்கள், அல்லாஹினுடைய ரஹ்மத்தில் நிராசை அடைஞ்சிடாதீங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னல்லாஹ யஃபிரு துனூப ஜமீஆ, அவன் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கின்றான். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிக்கக்கூடியனாக இருக்கிறான். சிறுக்க மட்டும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்லிட்டான் இன்னொரு இடத்துல, இன்னல்லாஹ லா யஃபிரு ஷிர்க், நல்லா குர்ஆன் என்ன செய்யறான் ஒரு வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ் வந்து ஷிர்க் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டான். ஷிர்கை தவிர்த்து மற்ற பாவங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்றான், மன்னிச்சிட்றான். அப்போ இந்த இடத்துல வந்து எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, ஷிர்கை தவிர்த்து உண்டான மற்ற அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்றான், மன்னிச்சிட்றான். ஒரு மனிதன் ஷிர்க் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொன்னால் மறுவுலகத்தில் மன்னிக்கப்படாது. இப்போ இந்த உலகத்தில் ஒருவர் வந்து சிறுக்கு இணை வைத்துட்டார், இணை வைத்து விட்டார் என்று சொன்னால் அந்த இணை வைப்புக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அல்லது மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவர் திருந்தி வாழ்ந்தார் என்றால் அதை மன்னிச்சிருவோம். ஆனால் சிறுக்கிலே ஒருவர் இறந்து போயிட்டார், இணை வைப்பிலே ஒருவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க, இவர் மறுமையில் அல்லாஹ் முன்னணிப்பை நிற்கும் போது அல்லாஹ் இவரை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டான். அந்த சிறுக்கை மன்னிக்க மாட்டேன் என்பதனுடைய பொருள் அதுதான். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்னல்லாஹ யஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஏனென்றால் இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அவன் அதிக அதிகம் மன்னிக்கக்கூடியவனாகவும் அதிக அதிகம் இரக்க குணமுடையவனாகவும் இருக்கிறான். இன்னைக்கு வந்து மனிதர்களுடைய நிலை எடுத்துக்கிட்டோம் வைங்களேன், நம்ம வந்து ஒரு நபருக்கு வந்து உபகாரம் செய்கிறோம், நம்ம வந்து ஒரு நபருக்கு உபகாரம் செய்கிறோம், நிறைய உதவி செஞ்சுருக்கிறோம், நிறைய நன்மை செஞ்சுருக்கிறோம். ஆனால் அவர் வந்து நமக்கு எதிராகவே செயல்படுறார் அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்து நம்ம அவருக்கு உதவி செய்வோமா? நமக்கு எதிராக செயல்படுறார் அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுக்குற அந்த பணத்தை வச்சு, நம்ம கொடுக்குற அந்த உதவியை வைத்துக்கொண்டு நமக்கு எதிராக அவர் செயல்படுகிறார் என்றால் நம்ம அவருக்கு கொடுக்கறத நிப்பாட்டிடுவோம். மட்டுமல்ல அது பேசவும் மாட்டோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளோ இறக்க கொண்ட முடியும் பாருங்க. அல்லாஹ் வந்து எல்லா மனிதர்களுக்குமே அள்ளி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். எவ்வளவோ செய்தும் கூட இந்த அடியார்கள் வந்து அல்லாஹுக்கு பல விதத்தில் மாறு செய்யறாங்க. அல்லாஹ் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றானோ அதை செய்யறாங்க, எதை செய்யணும்னு சொல்றானோ அதை செய்யறதில்லை. அப்ப இது அல்லாஹுடைய ஞாபகத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டு, அல்லாஹினுடைய அருள்களை நாம் அனுபவித்துக் கொண்டு, அவனுடைய உதவிகளை நாம் அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு எதிராக என்ன செய்யறது, செயல்படுறது. இப்ப அவனுக்கு எதிராக நம்ம செயல்படும் போது அல்லாஹ் நமக்கு தரதை நிப்பாட்டுறானா? நமக்கு தரதை என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறான், தந்துக்கிட்டு தான் இருக்கிறான்.
இந்த உலகத்துல வந்து சில விஷயங்களை வந்து அல்லாஹ் பொதுவானதை ஆக்கிட்டான். அது பொதுவான ரஹமத்து நியமத்து. காற்று சுவாசிக்கிறோம், இதெல்லாம் பொதுவான ரஹமத்து நியமத்து. தண்ணீர் அத்தியாவசிய தேவை, ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் வாழ்வதற்கு தண்ணி தேவை. இது வந்து அல்லாஹை மறுக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தண்ணி கொடுக்க தான் செய்யறான். அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தண்ணி கொடுக்க தான் செய்யறான். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு மாறு செய்வனுக்கும் அல்லாஹ் தண்ணி தரதான் செய்யறான். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கும் அல்லாஹ் எதை கொடுக்கறான், தண்ணி தரதான் செய்யறான். அதே மாதிரிதான் காற்று, உணவும் அப்படித்தான். ஏதாச்சும் ஒரு வகையில டெய்லி எப்பயாச்சும் மனிதன் என்ன செஞ்சிடறான், சாப்பிட்டுறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு மனிதன் மாறு செய்தாலும் கூட அவனுடைய உதவிகளை, அவனுடைய அருள்களை, அவனுடைய ஞாபகத்துகளை நாம் அனுபவித்துக் கொண்டே அவனுக்கு நாம் மாறு செய்தாலும் கூட நமக்கு அவன் அவனுடைய ஞாபகத்துகளை தந்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய ரஹமத்துடையவன், எவ்வளவு பெரிய இறக்க குணமுடையவன். அது அல்லாஹ் சொல்றான், இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அவன் அதிக அதிகம் மன்னிக்கக்கூடியவனாகவும் அதிக அதிகம் இறக்க குணமுடையவனாகவும் இருக்கிறான். அவனை மாதிரி உலகத்தில் யாரும் இறக்க குணம் கிடையாது. நமக்கு எதிராக துரோகத்தை செஞ்சிட்டாங்கன்னா நிறுத்திடுவோம் நம்மளுடைய உதவிகளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் குறிப்பிடுறாங்க, அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ் சொல்றானா, எபுன ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளே, லவ் வலகத்து துனூபுக்கு அனானசமா, உங்களுடைய பாவங்கள் வானத்தினுடைய மேகம் அளவுக்கு அடைந்து விட்டாலும், சிறிய சிறிய பாவம், சின்ன சின்ன பாவமா நிறைய பாவம் செஞ்சு அந்த பாவம் எது வரைக்கும் அடைஞ்சிருச்சு, வானத்தினுடைய மேகம் இருக்கிற அந்த மேகம் வானத்தினுடைய எல்லை அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு, அடைந்து விட்டாலும் கூட பின்பு நீங்கள் என்னிடத்துல இஸ்திகபார் செய்தால் ரஃபரத்துலக்க, நான் உங்களை மன்னிப்பேன், ஒலா உபாலி, நீங்க செஞ்ச பாவத்தை நான் பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்னு நல்லா சொல்றான். வானம் அளவுக்கு அடியார்கள் செய்யக்கூடிய பாவம் இருந்து பின்பு அந்த அடியார்கள் தான் செய்த பாவத்துக்காக வருந்தி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்துல கதறி அழுகிறார் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர் செய்த அந்த பாவங்களை மன்னிப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அதே போல அல்லாஹ் சொல்றான், எபுன ஆதம், ஆதமுடைய பிள்ளையே, லவ் ஆதைதனி பி குராபில் அர்லி ஹதாயா தும்ம அதைதனி லா துஷ்ரிக் பி ஷய்யா லா அதைதுக பி குராபிஹா மக்ஃபிரா. அல்லாஹ் சொல்றதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஆதமுடைய பிள்ளைகளே, நீங்க வந்து பூமி முழுவதும், பூமி நிரம்ப நிறைய பாவங்களா செஞ்சிட்டீங்க, பூமி நிரம்ப நிறைய பாவங்களா செஞ்சு என்னிடத்துல மன்னிப்பு கேட்பதற்காக வரீங்க, என்னிடத்துல மன்னிப்பு கேட்பதற்காக வருகின்ற பொழுது லா துஷ்ரிக்கு பி ஷய்யா, எனக்கு இணை கற்பிக்காமல் நீங்கள் இருக்கின்ற நிலையில், எனக்கு இணை கற்பிக்காமல் நீங்கள் இருக்கிற நிலையில நீங்க மத்த நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறீங்க, பூமி முழுவதும் பாவம் செஞ்சிருக்கிறீங்க, பூமி நிரம்ப பாவம் செஞ்சிருக்கிறீங்க, அவ்வளவு பாவங்களை செஞ்சுட்டு என்னிடத்துல மன்னிப்பு கேட்பதற்காக நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அந்த பூமி முழுவதும் உண்டான பாவம் அது அனைத்தையும் உள்ளடக்கும் விதத்துல நான் மகுபிரத்தை கொண்டு உன்னிடத்தில் வருகிறேன், பாவ மன்னிப்போடு உன்னிடத்தில் வருகிறேன், உனக்கு பாவ மன்னிப்பு செய்வேங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. பூமி முழுவதும் நிறைய செஞ்சாலும் சரி, பாவம் சின்ன சின்ன பாவமா நிறைய சேர்ந்துருச்சு. பூமி முழுவதும் ஒரு மனிதர் பாவம் செய்திருந்தாலும் தான் செய்த பாவத்திற்காக வருந்தி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி கையேந்தி விட்டார் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பூமி முழுவதும் மகுஃபிரத் தரத்துக்கு என்ன செய்ய மாட்டான், கஞ்ச முடிக்க மாட்டான். விசாலமான மகுஃபிரத் அல்லாஹ் என்ன செய்வான், தருவான். விசாலமான மகுஃபிரத், விசாலமான பாவ மன்னிப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி சொல்வாங்க, எனக்கு ஒரு மனிதரை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, அல் அஜபு மிம்மை யஹலிகு வ மஹு அன்நஜாது, நாசமாக ஆகக்கூடிய அழிந்து போகக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவர்கிட்ட வெற்றி இருக்குது, அல்லாஹ் அவரிடத்துல வெற்றியை கையில கொடுத்திருக்கிறான், கையில வெற்றிக்குண்டான கருவியை வைத்துக் கொண்டு தான் நாசமாகின்றானே ஒரு மனிதன், அவனை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறான். கடல்ல நடுக்கடல் மூழ்கிறாரு, தப்பிக்கிறதுக்கு வந்து என்ன இருக்குது, ஒரு கட்டம் மிதக்குது பக்கத்துல, இவருக்கு கையேற்ற தூரத்துலதான் அந்த கட்டம் மிதக்குது. இவர் என்ன செய்ய முடியும், அந்த கட்டையை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு மேல ஏறி உட்கார முடியும், உட்கார்ந்து தப்பிக்க முடியும். ஆனா அந்த கட்டையை பிடிக்காம இவர் தண்ணிக்குள்ளே முங்கிக்கிட்டு இருக்கிறாரு, யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா, காப்பாற்ற மாட்டாங்களான்னு. பக்கத்துல கையில வெற்றியை வைத்துக் கொண்டு தான் நாசமாகக்கூடிய இந்த மனிதரை பார்த்தா ஆச்சரியம் வருமா வராதா, இந்த மாதிரிதான் அலிரஞ்சிவா சொல்றாங்க. தன்னிடத்தில் வெற்றியை வைத்துக் கொண்டு நாசமாகக்கூடிய ஹலாக்காக ஆகக்கூடிய மனிதரை கண்டால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னாங்க. அப்போ சில பேர் கேள்வி கேட்கிறாங்க அவங்கள்ட்ட,
அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே, உமாகிய அந்த வெற்றி என்ன கேட்கிறாங்க. அந்த வெற்றி என்ன, அழிவு என்ன? வெற்றி கையில் வச்சுக்கிட்டே அழிந்து போறாங்கன்னு சொல்றீங்களா, எப்படி எனக்கு புரியலையேங்கிறாங்க. அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது, பதில் கேள்வி. அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் இஸ்திக்ஃபார் அப்படிங்கிறாங்க, பாவ மன்னிப்பு தேடுறது. பாவ மன்னிப்பை நாம் சரியாக தேடிவிட்டோம் என்றால் அல்லாஹ் மன்னிப்பதா சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மன்னிப்பதாக. நம்ம இஸ்திக்ஃபார் செய்யாம இருக்கிறோம், பாவத்தை நிறைய செய்யறோம், மறுமிறப்பை நிற்கும் போது ஹலாக் வருமா வராதா? அப்ப கையில் வெற்றியை வைத்துக் கொண்டே ஹலாக் ஆகக்கூடிய மனிதரை பார்த்தால் நமக்கு ஆட்சியை வரதானே செய்யும். அனு தினமும் இஸ்திக்ஃபார் செய்தால் நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு அது கஃபாராக, கஃபாராவாக, பாவ பரிகாரமாக அது ஆகிவிடும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல் ரீதியாக நமக்கு உணர்த்துகிறார்கள். ஸல்லல்லாஹு பாவமே செய்யல, அல்லாஹ் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாவம் செய்து விட்டு பாதுகாக்கிறான். ஒரு பாவம் ஸல்லல்லாஹு செய்யல. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், செயல் ரீதியாக ஸல்லல்லாஹு செஞ்சு காட்டுறாங்க. ஒரு நாளைக்கு 100 தடவை ஸல்லல்லாஹு இஸ்திஃபார் செய்வாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திஃபார் செய்கிறேன். எதுக்கு ஸல்லல்லாஹு 100 தடவை இஸ்திஃபார் செய்றாங்க? பாவம் செய்யாத நானே என்ன செய்யறேன்? அல்லாஹ் விடத்துல 100 தடவை இஸ்திஃபார் செய்யறேன்னு சொன்னா, அனுதினமும் பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களே, என் சமுதாயமே, நீங்க எவ்வளவு இஸ்திஃபார் செய்யணும் யோசிங்க. அதை செயல் ரீதியா சன்னதாக என்ன செய்யறாங்க, இந்த சமுதாயத்துக்கு காட்டுறாங்க. எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அல்லாஹ் விடத்துல வந்து தேவை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டணும், செயல் ரீதியா காட்டணும். அல்லாஹ் வந்து நமக்கு நிறைய செல்வத்தை தந்திருக்கான், அதனால கையாள கூடாது அல்லாட, நம்ம கையில தான் செய்யணும். அல்லாஹ் நிறைய செல்வத்தை தந்துட்டா என்ற காரணத்திற்காக எனக்கு அல்லாஹின் பக்கம் தேவையில்லைன்னு தெரியறதா? அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தந்திருந்தாலும் நம்ம அல்லாஹ் விடத்துல கையேந்தான் செய்யணும். ஏன் கையேந்திரோம்? அவன் எஜமான், நம்ம அடிமை. அவன் எஜமான், நம்ம அடிமை. நான் எப்பொழுதும் எஜமான் பக்கம் தேவையுடையவன் என்ற அந்த விஷயத்தை காட்டுவதற்காகவே நமக்கு அல்லாஹ் நிரப்பமான கூலிகளை, ஞாபத்துகளை, செல்வங்களை தந்திருந்தாலும் நம்ம கையேந்தான் செய்யணும். அப்ப அல்லாஹின் பக்கம் நம்மோடு தொடர்பு ஏற்படுத்துறதுதான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திஃபார் செய்யறாங்கன்னா அல்லாஹின் பக்கம் தொடர்பு. நான் பாவமே செய்யாம இருந்தாலும் கூட நான் எப்பொழுதும் உன்னுடைய பாதுகாப்பின் பக்கம் தேவையுடையவன் தான். நான் பாவம் செய்யாம இருக்கிறேன்னு சொன்னா அது உன்னுடைய பாதுகாப்பு. அப்ப அந்த பாதுகாப்பு எனக்கு எப்பவுமே தேவை. பாதுகாப்பு எப்பொழுதும் எனக்கு தேவை என்பதை உணர்த்துவதற்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுதினமும் தினம் தினசரி நூல்களை இஸ்திஃபார் செய்யறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு உணர்த்துறது என்ன அப்படின்னு சொன்னா, டெய்லி இஸ்திஃபார் செய்யணும். நம்ம ஒவ்வொரு நாளும் உமர் இப்னு கத்தாப் அவங்களுடைய பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நைட்டு வந்துருச்சுன்னு வைங்க, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உண்டான அமல்களை வந்து பரிசீலனை செய்வாங்க. தங்களுக்கு தாங்களே கணக்கு, கேள்வி கணக்கு கேட்டுக்குவாங்க. எப்படி கேள்வி கணக்கு கேட்டுக்குவாங்க? இன்னைக்கு காலையில அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு என்ன அமல் செஞ்சோம், அல்லாஹுக்கு பிடிக்காத அமல் என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைச்சுவாங்க. தங்களுக்கு தாங்களே யோசிப்பாங்க, தங்களுக்கு தாங்களே கேள்வி கணக்கு கேட்டுக்குவாங்க, கேள்வி கணக்கு கேட்டு குறிச்சு வச்சுக்குவாங்க. ஆனா நம்ம இந்த அளவுக்கு அல்லாஹுக்கு பிடிக்காத காரியம் செய்யறோமா? நாளைக்கு இதை செஞ்சிடக்கூடாது, நாளைக்கு இதை செய்யக்கூடாது. நம்ம முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற மாதிரி என்ன செய்யணும், செய்யணும். உமர் இப்னு கத்தாப் வந்து ஒரு காரியத்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய சாதனைக்கு ஏற்ப செய்யலா இருக்கும், அவங்களுடைய நிலைக்கு ஏற்ப செய்யலா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து கையடி மடிச்சுட்டு பாருங்கள, இதை கூட அவங்க தப்பா நினைப்பாங்க, இதை கூட அவங்க தப்பா நினைப்பாங்க. அல்லாஹ் நமக்கு வந்து முழுசா மூடுறதுக்கு நியமத்தை தந்திருக்கும் போது அதுல என்ன கஞ்சத்தனம், அல்லாஹ் நமக்கு முழுசா மூடுறதுக்கு நியமத்தை தந்திருக்கும் போது அதுல என்ன கஞ்சத்தனம் என்றெல்லாம் இதை கூட அவங்க ஒரு இதா என்ன செய்வாங்க, கருதுவாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயத்தான் தவிர்ப்பாங்க. அல்லாஹுக்கு வந்து விருப்பம் இல்லாத, அல்லாஹுக்கு பிடிக்காத, நமக்கு அல்லாஹ் நிறைய நியமத்தை தந்து அந்த நியமத்துக்கு முரணான ஏதாச்சும் சின்ன சின்ன காரியமா இருந்தா கூட அதை பதிவு செஞ்சு அன்னு தினமும் தங்களுக்கு தாங்களே கேள்வி கணக்கு கேட்டுக்குவாங்களாம். ஏன் கேள்வி கணக்கு கேட்க தெரியுதா? நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கேட்பான்ல, அதுக்கு இப்பவுமே தயாரகரமா என்ன? அப்ப நாளைக்கு அல்லாஹ் மறுமையில கேள்வி கணக்கு கேட்டா அப்படின்னு என்ன பண்றது? அப்ப இந்த உலகத்துல நாம நமக்கு நாமளே கேள்வி கணக்கு கேட்டு நமது பாவங்களை குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, மறு உலகத்துல அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு ஈஸியா பதில் சொல்லிடலாம். ஏன்னா நம்ம தான் பாவத்தை குறைக்கிறோமே, பாவத்தை குறைக்கிறோங்க போது அல்லாஹ் இடத்துல வந்து நம்ம மறுமையில போகும்போது அவன் கேட்கிற கேள்விக்கு இலகுவான முறையில பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்யும், கிடைக்கும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு உணர்த்துறது. அனுதினமும் நாம் எப்பொழுதுமே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் இஸ்திக்பார் செய்கிறோம் என்றால், பாவ மன்னிப்பு தேடுகிறோம் என்றால், அல்லாஹ் நாம் செய்கிற அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறான் என்று குர்ஆனிலே வாக்களிக்கின்றான். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. நமது பெற்றோர்களுடைய பாவங்களையும், உறவினர்களுடைய பாவங்களையும், அனைத்து மூமின்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. நாளை மறுமையிலே காத்தமு நபி இறுதி தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், நபி அவர்களை காணும் பாக்கியத்தையும், நபி அவர்களோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.